إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار على بالله أرلالا இணையெல்லா பேரன்புமிக்கோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து வல்லவனின் இறுதி தூதர் நம் ஊரிலும் மேலாக மதிக்கின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரின் வழிகாட்டல்களை எடுத்து நடந்த சத்திய தோழர்கள் தோழியர் அன்னவரின் குடும்பத்தினர் மறுமை வரைக்கும் இஸ்லாத்தை முறையாக கடைபிடிக்கின்ற நம்மோர் அத்தனை பேர் மீதிலும் அல்லாஹுவின் சாந்தியும் கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் அவன் எம்மீது கடமையாக்கியிருக்கின்ற ஜும்மாவை நிறைவேற்றுவதற்கு இந்த இடத்திலே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். பொன்னான இந்த சந்தர்ப்பத்தில் நாளை மறுமை நாளிலே நிகழ இருக்கின்ற மிக முக்கியமானதோர் சம்பவத்தை உங்கள் மத்தியிலே ஞாபகப்படுத்தலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். நாளை மறுமை நாளை பொறுத்தமட்டில் அல்லாஹு தஆலா பல்வேறு வித்தியாசமான நிகழ்வுகளை அங்கே அரங்கேற்ற இருக்கிறான். இந்த உலகத்திலே மனிதன் எந்த ஒரு வாழ்வை வழிகாட்டியை தேர்ந்தெடுத்து தனது வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும் என்பதற்கு அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன் ஊடாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை ஊடாகவும் வழிகாட்டி இருக்கிறான். இந்த அல்லாஹுடைய அவனுடைய தூதருடைய வழிகாட்டல்களுக்கு ஒத்ததாக எங்களுடைய வாழ்வை நாம் அமைத்து கொண்டால் மறுமையிலே அல்லாஹு தஆலா வெற்றியை எமக்கு தந்து சுவன பூங்காக்களிலே இன்பம் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை தர இருக்கிறான். இந்த உலகத்திலே அல்லாஹும் அவருடைய தூதரும் காட்டிய வாழ்க்கைக்கு அந்த வழிகாட்டலுக்கு புறம்பான ஒரு வாழ்க்கையாக எமது வாழ்வை நாம் அமைத்து கொண்டால் மறுமையிலே நரகம் என்கிற படுகுழியிலே தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலையை எங்களுக்கு அல்லாஹு உண்டாக்கி விடுவான். இப்படி அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன் ஊடாகவும் அதற்கு விளக்கமாக அனுப்பி வைத்த இறை தூதருடைய வாழ்க்கை வழிகாட்டலூடாகவும் எங்களுக்கு பல்வேறு செய்திகளை எடுத்து சொல்லுகின்ற பொழுது இந்த மறுமையினுடைய தகவலை சொல்லி காட்டுகிறான். இதே நேரத்திலே அல்லாஹு தஆலா தான் நீதிமிக்கவன் தான் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக மறுமையிலே மீசான் என்கிற ஒரு தராசை ஏற்படுத்தி இருக்கிறான். அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனும் தான் செய்த நன்மை தீமைகளை அறிந்து கொள்ளும் விதமாக அங்கே ஒவ்வொருவருடைய கைகளிலும் பட்டோலைகளாக தான் செய்த உலகத்தில் வாழ்ந்த விதம் அப்படியே வழங்கப்படுகிறது. சில தீமைகளை மனிதன் ரகசியமாக உலகத்தில் செய்திருப்பான், மறுமையிலே கோடான கோடி மக்கள் முன்னிலையிலே கூட அது அம்பலப்படுத்தப்பட இருக்கிறது. இப்படி பல்வேறு நிகழ்வுகளை அல்லாஹு தஆலா அங்கே ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இதே மாதிரி
இன்னும் அல்லாஹ் அங்கே ஏற்படுத்த இருக்கின்ற மிக முக்கியமானதோர் நிகழ்வுதான், நரகத்திலே இருக்கக்கூடிய சிலருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத் பரிந்துரை ஊடாக சுவர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பை கொடுக்கிறார். அதே மாதிரி சில அமல்களை செய்தவர்களுக்கு அந்த அமல்களே நேரடியாக வந்து பரிந்துரை செய்ய வைத்து அதனூடாகவும் அவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான். இன்னும் நபிமார்கள், நல்லடியார்கள், சஹீதுகள், மலக்குமார்கள், இப்படி பலரும் உலகத்தில் நல்ல முறையிலே வாழ்ந்தவர்களுக்கு, ஈமான் கடுகளாவது இருந்தவர்களுக்கு மறுமையிலே ஷஃபாஅத் என்று சொல்லக்கூடிய அந்த பரிந்துரையை அல்லாஹ்விடத்திலே வேண்டி சொர்க்கத்துக்குரியவர்களாக அவர்களை மாற்றுகின்ற ஒரு நிகழ்வை அல்லாஹு தஆலா மறுமையிலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த நிகழ்வு குறித்து சில தகவல்களை தான் இன்றைய ஹுத்பா பிரசங்கத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் நினைக்கிறேன். ஆரம்பமாக இந்த உலகத்தை பொறுத்தமட்டில் இந்த உலகத்திலும் பரிந்துரை என்று ஒன்று இருக்கிறது. அந்த பரிந்துரை நல்லவற்றுக்காக இருக்கலாம், அல்லது தீமைகளுக்காக இருக்கலாம். அந்த பரிந்துரைகள் தகுதியானவர்கள் வழங்கலாம், தகுதியற்றவர்களும் வழங்கலாம். அந்த பரிந்துரைகளை விரும்பினால் உரியவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், அல்லது ஏற்காமல் போய்விடுவார்கள். இப்படி பரிந்துரைகள் உலகத்தில் பல்வேறு விதமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே இது பற்றியும் சொல்கிறான், மை யஷ்வா ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகுல்லஹு நஸீபும் மின்ஹா வமை யஷ்வா ஷஃபாஅத்தன் ஸய்யிஅத்தன் யகுல்லஹு கிஃலும் மின்ஹா. இந்த உலகத்தில் ஒருவர் ஒரு நல்ல காரியத்திற்காக ஒருவரை பரிந்துரைக்கிறார். அப்படி பரிந்துரைத்து அந்த காரியத்தை அவர் அடைந்து கொண்டால் அந்த நல்லதற்காக இவருக்கும் அதில் ஒரு பங்கு, நல்ல ஒரு காரியத்திற்கு பரிந்துரைத்ததற்காக இவருக்கும் ஒரு பங்கு கிடைக்கிறது பரிந்துரை செய்தவருக்கு. தீமை ஒன்றுக்காக ஒருவர் ஒருவரை பரிந்துரை செய்கிறார், அதை அவர் அடைந்து கொண்டால் அந்த தீமையிலே ஒரு பகுதியும் பரிந்துரை செய்தவருக்கு கிடைக்கிறது என்று அல்லாஹு தஆலா உலகத்தில் உள்ள பரிந்துரைகள் குறித்து சொல்கிறான். இது தனியொரு விவகாரம். இதே நேரத்தில் மறுமையினாளுடைய நிகழ்வுகளை பற்றி, மறுமையிலே அல்லாஹ்வுடைய தண்டனைகளை அச்சுறுத்தி பயமுறுத்தி சொல்லக்கூடிய சில வசனங்களில் அல்லாஹு தஆலா மறுமை நாளில் பரிந்துரை என்ற பேச்சுக்கே இடம் இல்லை என்று கூட ஒரு வகையான பரிந்துரையை பிரித்து அல்லாஹ் காட்டுகிறான். திருமறை குர்ஆனிலே நாங்கள் பார்க்கலாம், அல்லாஹு தஆலா சொல்கிறான் சூரா பக்கராவிலே, யா அய்யுஹல் லதீனா ஆமனூ அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அய் யாத்திய யௌமுல் லா பைஉன் ஃபீஹி வலா ஹுல்லத்து வலா ஷஃபாஅ. தர்மத்தை வலியுறுத்தி ஒரு செய்தியை அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறான், மூமின்களே, எந்த விதமான பேரம் பேசி சாதிக்க முடியாத, நட்புகள் பயனளிக்காத, பரிந்துரைகள் ஏற்கப்படாத நாள் வருவதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய சொத்திலே இருந்து அல்லாஹின் பாதையிலே செலவு செய்யுங்கள். இங்கே அல்லாஹு தஆலா மறுமையை அடையாளப்படுத்துவதே மூன்று காரியங்கள் அங்கே இருக்காது, அங்கே பேரம் பேசி உலகத்தில் மாதிரி நினைத்ததை சாதிக்க முடியாது. இன்று காசு இருந்தால் ஆட்சியை கூட நாங்கள் கையில எடுத்துக் கொள்ளலாம். உலகத்தில் காசு உள்ளவர்களுக்கு இன்று அதை நாங்கள் நடைமுறையிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம், காசை வைத்து என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்று. அதே நேரத்தில் எங்களுடைய நண்பர்கள் எங்களுக்கு தேவையான இடத்தில் இருப்பார்கள் என்றால் நட்பை பயன்படுத்தி அந்த நண்பர்களூடாக நாங்கள் நிறைய வேலைகளை சாதித்துக் கொள்ள முடியும். இதே நேரத்தில் எங்களுக்காக பரிந்துரைக்கக்கூடிய சில நல்லவர்கள், தகுதியானவர்கள் இருப்பார்கள் என்றாலும் அங்கேயும், அல்லது எங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் இருப்பார்கள் என்றால் உலகத்தில் நாங்கள் சாதித்துக் கொள்ள முடியும். ஆனால் மறுமை நாளை பொறுத்த மட்டில் அல்லாஹ் இப்படி அடையாளப்படுத்துகிறான், இந்த மூன்றுக்கும் இடமில்லை. அந்த நாள் வருவதற்கு முன்னால் நீங்கள் வந்து அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்யுங்கள். இது முதலாவது தகவல். இங்கே அல்லாஹு தஆலா பரிந்துரை என்பது இல்லை என்று ஒரு வகையான பரிந்துரையை குறிப்பிட்டு காட்டுகிறான். இதே நேரத்தில் இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அனைத்து மக்களும் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். இப்படி ஒன்று சேர்க்கப்படுவதை அஞ்சக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஏன், எல்லோர் முன்னிலையிலும் நான் அல்லாஹுக்கு கீழால் ஒன்று சேர்க்கப்பட்டால் அங்கே நான் மாட்டிக் கொள்வேன், அப்படி நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இது பற்றி அல்லாஹு தஆலா மறுமையில் மக்களை ஒன்று திரட்டுவதை பற்றி ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறான்.
அதை கொடுக்கின்ற நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அந்த மறுமை நாள்ல வந்து நீங்க வந்து உங்களுக்கு அல்லாஹ் மறுமை நாளை பற்றிய அந்த அச்சத்தை ஊட்டுகின்ற நேரத்தில் எப்படி சொல்கிறான், நபியே நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள், எதை பற்றி, மக்கள் அஞ்சு கொண்டிருக்கிறார்களே, என்னிடத்தில் ஒன்று திரட்டப்படுவதை மக்களில் ஒரு சாரார் அஞ்சுகிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள். என்ன எச்சரிக்கை என்று சொன்னால், அந்த மறுமை நாள்ல அல்லாஹு தஆலாவின் முன்னிலையிலே ஒன்று திரட்டப்படுவீர்கள். அப்படி ஒன்று திரட்டப்படுகின்ற நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே இருந்து உங்களை காப்பாற்றுவதற்காக எந்த ஒரு பொறுப்பாளனும் எந்த ஒரு வழியும் வரமாட்டார்கள், வர முடியாது. அதே நேரத்திலே அல்லாஹ்விடமிருந்து உங்களை காப்பாற்றுவதற்கு, அந்த ஒன்று திரட்டப்படுகின்ற நேரத்தில் உங்களை பாதுகாப்பதற்கு எந்த பரிந்துரையாளரும் வரமாட்டார். எனவே இதை சொல்லி மக்களை நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்படி சொன்னாலாவது அவர்கள் இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக மாறக்கூடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இங்கேயும் மறுமையிலே பரிந்துரைப்பவர்களுக்கு வேலை இல்லை என்ற ஒரு கருத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதே நேரத்தில் இன்னும் திருமறை குர்ஆனில் இந்த மேல் சொன்ன இரண்டு வசனங்களை விளக்குகின்ற விதமாக அல்லது தெளிவாக புரிந்து கொள்ளும் விதமாக இரண்டு வசனங்களை நாங்கள் பார்க்கலாம். وَيَعْبُدُونَ مِنْ دُونِ اللَّهِ مَا لَا يَضُرُّهُمْ وَلَا يَنْفَعُهُمْ وَيَقُولُونَ هَؤُلَاءِ شُفَعَاؤُنَا عِنْدَ اللَّهِ اللَّهُ அல்லாத போலி தெய்வங்களை உலகத்திலே வணங்கி வழிபடக்கூடியவர்கள், இணை வைப்பாளர்கள், அவர்கள் சொல்லுவார்களாம் எந்த நன்மையையும் எந்த தீமையையும் தங்களுக்கு செய்யாதையெல்லாம் அவர்கள் வணங்குகிறார்கள், வணங்கி கொண்டு அவர்கள் சொல்லுவார்கள், நாங்க வணங்குறோம், இவர்கள் மறுமையில அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசக்கூடியவர்கள். மக்காவிலே காபத்துல்லாவிலே சிலைகளை வைத்து குறைசிகள் வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த சிலைகளாக வடிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள், மிக முக்கியமானவர்கள், நல்லவர்கள், சாலிகானவர்கள். இஸ்லாம் அந்த வழிபாட்டை எதிர்க்கிறது, தகர்க்கிறது, அது இணை வைப்பு என்று சொல்கிறது. ஆனால் அங்குள்ள அந்த காபிர்கள் சொன்னது என்ன, அல்லாஹ்விடம் இவர்கள் எங்களை நெருக்கி வைப்பார்கள், எங்களுக்காக பரிந்துரை செய்வார்கள், எங்களை மறுமையிலே காப்பாற்றுவார்கள், அதற்காக நாங்கள் கொடுக்கின்ற மரியாதை தான் இந்த வழிபாடு. இப்படி இணை வைப்பவர்கள் சொல்லுகிறார்கள் என்று அல்லாஹு தஆலா ஒரு செய்தியை சொல்கிறான். அல்லாஹ் அல்லாததை வணங்கிக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் இவர்கள் எங்களுக்கு பரிந்துரைப்பார்கள் என்று முஷ்ரிக்குகள் இணை வைப்பவர்கள் சொல்வதை அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வயோமத்தக்கும் உஸ்ஸாஹத்து இபுலிசுல் முஜ்ரிமூன், மறுமையினாலுடைய அந்த அகோரங்கள் நிகழுகின்ற நேரத்தில் குற்றவாளிகள் வந்து நம்பிக்கை இழந்து விடுவார்கள். வலம் யக்குல்லஹும் ஷுரகாயஹும் ஷுஃபாஉ வகானூ பிஷுரகாயஹும் காஃபிரூன், அவர்கள் காஃபிரின், யாருக்கு அல்லாஹ்வை யாரோடு இணையாக அவர்கள் யாரை இணையாக ஆக்கினார்களோ அல்லாஹுக்கு, அந்த போலி தெய்வங்கள் மறுமையிலே தங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்வார்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. எந்த நபிமார்களை, எந்த பெரியார்களை, எந்த நல்லடியார்களை அல்லாஹ்வோடு நிகராக இணையாக ஆக்கினார்களோ அவங்க மறுமையில எங்களை காப்பாற்ற வருவாங்க என்ற நம்பிக்கை அந்த முஷ்ரிக்குகளுக்கு இருந்தது. ஆனால் மறுமை நாளில் அவர்கள் அல்லாஹ்விடத்தே பருந்து பேச முடியாது, அல்லாஹ் அதற்கான வாய்ப்பை கொடுக்க மாட்டான். அந்த நேரத்தில் மறுமை நாளில் சபாத்துக்குரிய நேரத்தில் அந்த முஷ்ரிக்குகள் தாங்கள் யாரை அல்லாஹுக்கு இணையாக ஆக்கினார்களோ அவர்களையும் நிராகரித்து விடுவார்கள், எந்தவித பிரயோஜனம் இல்லாமல் நஷ்டவாளிகளாக ஆகுகிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவர் பரிந்துரை என்பதை பொறுத்த மட்டில் அல்லாஹுக்கு இணையாக நாங்கள் ஒருவரை ஆக்கி அல்லாஹுடைய இடத்திலே ஒருவரை கொண்டு போய் வைத்து அவர் மறுமையில எங்களை காப்பாற்றுவார், எங்களுக்காக பரிந்து பேசுவார், எங்களுக்கு அவரிடம் நிறைய நன்மைகள் மறுமையில இருக்கிறது என்று எதிர்பார்க்கின்ற அந்த ஷபாத், அந்த பரிந்துரை கிடையவே கிடையாது. அது இஸ்லாம், அந்த நம்பிக்கையை இஸ்லாம் முற்றாக எதிர்க்கிறது. இன்னும் சொல்ல போனால், மா கானல் நபி வல்லதீன ஆமனு ஐ யஸ்தகஃபிரு லில் முஷ்ரிகீன், இந்த நபிக்கும் மூமினானவர்களுக்கும் இணை வைப்பவர்களுக்கான பாவ மன்னிப்பு தேடுகின்ற அதிகாரம் இல்லை. வளவுக்கான ஊழி குருபா மிம்பாதி மா தபையினரும் அன்னகும் சஹாபுல் ஜஹீம், அவர்கள் உங்களுக்கு மிக நெருங்கிய உறவுகளாக இருந்தாலும் சரியே,
அவர்கள் நரகவாசிகள் என்பது தெளிவுபடுத்தப்பட்டதற்கு பின்னாடி இணை வைப்பவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேட முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாயாருக்கு பாவ மன்னிப்பு தேட அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்கிறார்கள், அனுமதி மறுக்கப்படுகிறது. நாங்கள் ஹதீஸை தெரிந்து வைத்திருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சிறிய தந்தை, வளர்ப்பு தந்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல ஆண்டு காலம் பாதுகாத்தவர், அவரோட ஒத்தாசியாக இருந்தவர், அவருக்காகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவ மன்னிப்பு தேட நினைக்கிறார்கள், அல்லாஹு தஆலா தடுத்து விடுகிறான். அது சம்பந்தமாக வரக்கூடிய வசனம்தான் இது. அப்போ இணை வைப்பவர்கள் அவர்களை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு மறுமையில் எந்த ஒன்றும் கிடையாது என்பதைத்தான் அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறான். மன்னிப்பே அவர்களுக்கு கேட்கக்கூடாது என்றால் எப்படி அவர்களை பரிந்துரை செய்து நரகத்திலே இருந்து சுவர்க்கவாசிகளாக மாற்ற முடியும்? எனவே இணை வைப்பவர்களுக்கு, இணை வைத்த நிலையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைப்பவர்களுக்கு மறுமையில் சஃபாத் என்ற பேச்சுக்கே இடம் இல்லை. இது முதலாவது தகவல். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், மன் அஸ்அது அன்-நாஸ் பி ஷஃபாஅத்திக்க யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் உங்களுடைய ஷஃபாஅத்துக்கு மிகவும் ஏற்றவானவர், தகுதியானவர் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கேட்ட அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பாராட்டிவிட்டு, ஏனென்றால் எந்த ஒரு புதிய தகவலாக இருந்தாலும் அதை கேள்வியாக இவர்தான் கேட்பார், ரசூலுல்லாஹ் பதில் சொல்வார், அப்படி ஒரு வழமை இருந்தது கல்வியில், ஒரு ஆசை. இந்த கேள்வி கேட்டதை பாராட்டிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன அஸ்அது அன்-நாஸ் பி ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா மன் கால லா இலாஹா இல்லல்லாஹ் ஹாலிஸன் மின் கிபலி நஃப்ஸிஹி, என்னுடைய ஷஃபாஅத்துக்கு மறுமை நாளில் மிகவும் தகுதியானவர், ஏற்றமானவர், லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமா இருக்கிறதே, இந்த உள்ளத்திலே இருந்து வெளிப்படுகின்ற தூய எண்ணத்தின் அடிப்படையில் அதை யாரெல்லாம் மொழிகிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய ஷஃபாஅத் இருக்கிறது. கலிமாவை சொல்லணும், கிளிப்பிள்ளை சொல்வதை போன்று அல்ல, உள்ளம் அதை வெளிப்படுத்தணும், அதனுடைய கருத்தின் ஆழத்தை அதை உளப்பூர்வமாக நாங்கள் மொழிய வேண்டும். இப்படி ஒருவர் கலிமாவை மொழிந்தால் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு செயல் வடிவம் கொடுத்து அதை வாயால் மொழிந்தவருக்கு ரசூலுல்லாஹுடைய ஷஃபாஅத் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே சொல்லிவிடுகிறார்கள். இந்த ஹதீஸை நாங்கள் ஸஹீஹ் புகாரியிலே பார்க்க முடிகிறது. இந்த ஷஃபாஅத்தை பொறுத்தமட்டில் இது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் உள்ள ஒரு விவகாரமாக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், குல் இல்லாஹி ஷஃபாஅத்து ஜமீஆ, எல்லா ஷஃபாஅத்துக்களும் பரிந்துரைகளும் அல்லாஹ்வுக்குரியது என்று நீங்கள் சொல்லுங்கள், மா மின் ஷஃபீஇன் இல்லா மின் பாதி இதுனி, அல்லாஹ்வுடைய அனுமதி கட்டளை இல்லாமல் யாருமே யாருக்காகவும் மறுமை நாளில் பரிந்துரை செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய அனுமதி யார் விஷயத்தில் இருக்கிறதோ அவருக்காக மாத்திரம்தான் பரிந்துரை செய்ய முடியும். அல்லாஹ் யாரை பொருந்து கொள்கிறானோ அவர்களுக்காகத்தான் ஷஃபாஅத், வேற யாருக்கும் செய்ய முடியாது. இப்படி பல குர்ஆனுடைய வசனங்களை நாங்கள் பார்க்கலாம். ஷஃபாஅத் என்பது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் உள்ளது. அவன் விரும்பவர்களுக்கு, விரும்பியவர்களுக்கு, அவனுடைய திருப்பொருத்தத்தை பெற்றவர்களுக்கு ஷஃபாஅத் செய்கின்ற வாய்ப்பை மறுமை நாளிலே கொடுக்க இருக்கிறான். இதில் ரசூலுல்லாஹுடைய ஷஃபாஅத்தை பொறுத்தவட்டில் அதிலே ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லிக்குல்லி நபியின் தஅவத்துன் முஸ்தஜாபா யதுஉ பிஹா, உலகத்தில் தோன்றிய ஒவ்வொரு நபிமாருக்கும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு துஆ இருந்தது. மற்ற துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகும், அது தனி விவகாரம். ஒரு துஆ இருக்கிறது, அந்த துஆ கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். எல்லா நபிமார்களும் அந்த துஆவை அல்லாஹ்விடத்தில் கேட்டு தங்களுடைய தேவையை பெற்றுக் கொண்டார்கள். உரீது அன் அக்தபி தஅவத்தி ஷஃபாஅத்தன் லி உம்மத்தி ஃபில் ஆகிரா, என்னுடைய அந்த துஆ, அதை நான் கேட்கல, அதை நான் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்னுடைய சமுதாயத்துக்காக மறுமை நாளில் ஷஃபாஅத்தை செய்வதற்காக. மறுமை நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய உம்மத்துக்கு ஷஃபாஅத் செய்வார்கள். அதற்காக அல்லாஹ் தனக்கு வழங்கினான ஒரு வாய்ப்பு. என்ன வாய்ப்பு? ஒரு துஆ கேட்டால் அது கண்டிப்பாக கபூல் ஆகும் என்று நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். எப்படி கேட்டார்கள்? உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆட்சியை தான்னு சொல்லி கேட்டார்கள். அல்லாஹு தஆலா கொடுத்தான். மனிதர்களை மாத்திரம் அல்ல, ஜின்கள், பறவைகள், மிருகங்கள் என்று உட்பட எல்லாவற்றுடைய பாஷைகளையும் கற்றுக் கொடுத்து தனக்கு கீழால் எல்லா அதிகாரங்களையும் வரவைக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹு தஆலா ஒரு பாரிய பிரம்மாண்டமான ஆட்சியை அவர்களுக்கு கொடுத்தான்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் விரும்பி கேட்டிருந்தால் அவர்களுக்கும் நல்ல ஒரு உலகத்திலே வேறு யாருக்கும் கொடுக்காத ஒன்றை அவர் எதிர்பார்த்து கேட்டிருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பத்திரப்படுத்தி வைத்தார்கள், இந்த மனித சமுதாயத்துக்காக எங்களுக்காக. சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சிறப்பு ஷபாத் சம்பந்தமாக சஹீஹ் புகாரியில ஒரு நீண்ட ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தனித்தனியாகவும் சில செய்திகள் ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. சுருக்கமாக அந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாளை மறுமை நாளில் மக்கள் எல்லாம் அலை மோதிக்கொண்டு திரிவார்கள், நரக நெருப்பில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக அலை மோதிக்கொண்டு திரிகின்ற அந்த மக்கள் ஆதி நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே போவார்கள். போய் சொல்லுவார்கள், இஷ்வானலா இலா ரப்பிக், உங்களுடைய இறைவனிடத்தில் எங்களுக்காக ஷஃபாத்து செய்யுங்கள். சொன்ன உடனே நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், லஸ்துலஹா, நான் அதற்குரியவன் அல்ல, தகுதியானவன் அல்ல என்று சொல்லி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காட்டி அவர் வந்து ஹலீலுர் ரஹ்மான், அளவற்ற அருளாளனின் மிக நேசத்துக்குரிய நண்பர் என்று சொல்லி, உற்ற நண்பர் என்று சொல்லி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆதன் நபி காட்டி விடுகிறார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அந்த கூட்டம் அப்படியே அலைமோதிக்கொண்டு செல்லும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இதே மாதிரி கேட்பார்கள். அவர்களும் என்ன சொல்வார்கள், நான் இதற்கு தகுதியானவன் அல்ல, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே செல்லுங்கள், அவர்தான் அல்லாஹ்வோடு நேரடியாக பேசியவர். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே மக்கள் போவார்கள், அவர்களும் சொல்லிவிடுவார்கள், இதற்கு நானும் தகுதியானவன் அல்ல, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே நீங்கள் செல்லுங்கள், அவர்தான் அல்லாஹ்வுடைய ரூஹ் என்று அழைக்கப்படுபவர். ஏ நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் மக்கள் அப்படியே அலை மோதிக்கொண்டு செல்வார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொல்கிறார்கள், இதற்கு நானும் தகுதியானவன் அல்ல, நான்காவது நபி. ஐந்தாவதாக ஈசா நபி அவர்கள் இறுதி நபி, நபி முகமது அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே செல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹிடம் அனுப்பி வைக்கிறார்கள். மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார்கள். வந்து அதே மாதிரி சொல்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள், அனலஹா, நான் தான் அதற்கு உரியவன், தகுதியானவன், ஏற்றமானவன், நான் உங்களுக்காக ஷஃபாஅத்தை செய்கிறேன் என்று சொல்லி முதலாவது அல்லாஹ்விடத்தில் அதற்குரிய அனுமதியை கேட்கிறார்கள். அல்லாஹு தஆலா அனுமதியை கொடுக்கிறான். அதற்கு பின்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை தன்னுடைய வாழ்நாளில் நினைக்காத அழகான புகழ் மாலையை கொண்டு புகழ்வார்கள். இந்த ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள், நான் அப்படி புகழ்வேன், புகழ்ந்து புகழ்ந்து அப்படியே சஜதாவிலே வீழ்ந்து விடுவேன். சஜதாவிலே வீழ்ந்து இந்த சமுதாய மக்களுக்காக மன்றாடுவதற்கான அனுமதியை வேண்டிக் கொண்டிருப்பேன். அல்லாஹு தஆலாவின் புறத்திலே இருந்து அங்கே பதில் வரும், யா முஹம்மத் இர்ஃபா ராஸக், முகமது உங்களுடைய தலையை உயர்த்துங்கள், நீங்கள் இப்போது கேட்பது உங்களுக்கு வழங்கப்படும், நீங்கள் எதையும் கேளுங்கள், உங்களுக்கு அது கொடுக்கப்படும், நீங்கள் ஷஃபாஅத்து பரிந்துரை செய்யுங்கள், உங்களுடைய பரிந்துரைகளும் ஏற்கப்படும் என்று அல்லாஹின் புறத்திலே இருந்து பதில் வரும். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழும்புவார்கள், தலையை உயர்த்துவார்கள், தலையை உயர்த்தி சொல்வார்கள், யா ரப் உம்மத்தி, யா ரப் உம்மத்தி, இறைவா என்னுடைய சமுதாயம். இதை மட்டும்தான் ரசூலா சொன்னாங்க. அல்லாஹு தஆலா அப்போது சொல்வான், எழும்பி நடந்து செல்லுங்கள், அங்கே நரகத்தில் இருந்து யாருடைய உள்ளத்தில் மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஷஈரின் மின் ஈமான், யாருடைய உள்ளத்தில் கோதுமை விதை அளவுக்கு ஈமான் இருக்கிறதோ அவர்களை நரகத்தில் இருந்து வெளியேற்று சொர்க்கத்துக்குரியவர்களாக ஆக்குங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிறார்கள். அந்த நரகத்திலே உள்ளவர்கள், கோதுமை விதை அளவுக்கு ஈமான் உள்ளவர்கள் நரகத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டு சொர்க்கவாதிகளாக மாற்றப்படுகிறார்கள். மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே மாதிரி அல்லாஹ்வை புகழ்ந்து சஜதாவிலே விழுந்து விடுகிறார்கள். அல்லாஹு தஆலாவின் புறத்திலே இருந்து ரசூலுல்லாஹுடைய தலையை உயர்த்த சொல்லி மீண்டும் பதில் வழங்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது தடவையும், யா ரப், இறைவா என்னுடைய சமுதாயம், என்னுடைய சமுதாயம் என்று கோரிக்கையை வைக்கிறார்கள். அப்போது அல்லாஹு தஆலா இரண்டாவது அனுமதியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கிறான், மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் அவ் கர்தலின் மின் ஈமான், யாருடைய உள்ளத்தில் அணுவளவு அல்லது கடுகு விதை அளவு ஈமான் இருக்கிறதோ அவர்களை நரகத்திலே இருந்து வெளியேற்றுங்கள், அப்புறப்படுத்துங்கள், சொர்க்கத்திலே நுழைவியுங்கள் என்ற அடுத்த அல்லாஹ்வுடைய அனுமதி வழங்கப்படும். அது போன்று யாருடைய உள்ளத்தில் அணு அளவு அல்லது கடுகு விதை அளவு ஈமான் இருக்கிறதோ
அவர்கள் நரகத்திலே இருந்து வெளியேற்றப்பட்டு சொர்க்கவாதிகளாக மாற்றப்படுகிறார்கள். மூன்றாவது தடவையாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே மாதிரி அல்லாஹ்வை புகழ்ந்து சஜதாவிலே வீழ்கிறார்கள். அல்லாஹு தஆலாவின் புறத்தில் இருந்து பதில் வரும், நீங்கள் கேட்பதை கொடுக்கப்படும், உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படும், ஷஃபாஅத் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னதற்கு பின்னாடி மூன்றாவது தடவையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய சமுதாயம், இறைவா என்னுடைய சமுதாயம் என்று மூன்றாவது கோரிக்கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைக்கிறார்கள். மூன்றாவது தடவையாக அல்லாஹு தஆலாவின் புறத்தில் இருந்து வரும் என்ன, மன் கான ஃபீ கல்பிஹி அத்னா அத்னா மிஸ்கால ஹப்பத்தின் ஹர்தலின் மின் ஈமான், யாருடைய உள்ளத்தில் அணு அளவு அல்லது கடுகு விதை அளவு அதை விடவும் தாழ்ந்த மிக குறைந்த ஈமான் இருக்கிறதோ அவர்களையும் நரகத்தில் இருந்து வெளியேற்றி சொர்க்கத்துக்குரியவர்களாக ஆக்குங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹுடைய ஷஃபாத் பரிந்துரை அங்கே ஏற்றுக்கொள்ளப்படும். நான்காவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்பார்கள். எதற்கு தெரியுமா? யா ரப் இஅஸன் லி ஃபீ மன் கால லா இலாஹா இல்லல்லாஹ், இறைவா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை மொழிந்தவர்கள் இவர்களுக்கும் நான் ஷஃபாஅத் செய்ய வேண்டும், அனுமதியை கொடு என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே கேட்ட நேரத்தில் அல்லாஹு தஆலா பதில் சொல்கிறான், என்னுடைய கண்ணியம் மகத்துவம் என்னுடைய உயர்வு அத்தனையும் மீது ஆணையாக நான் சொல்கிறேன், நிச்சயமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்களையும் நரகத்திலிருந்து வெளியேற்றுவேன் என்று அல்லாஹு தஆலா வாக்கு கொடுப்பான். இந்த ஹதீஸ் வந்து சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு ஹதீஸில் சஹீஹ் முஸ்லிம் மற்றும் புகாரியிலே வரக்கூடிய இன்னொரு இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அதில் இன்னொரு ஷஃபாஅத்தை பற்றி சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே போன்று அல்லாஹ்வை புகழ்ந்து சஜதாவிலே வீழ்கிறார்கள். அப்போது அல்லாஹு தஆலாவின் புறத்திலே இருந்து பதில் சொல்லப்படும், நீங்கள் கேளுங்கள், கொடுக்கப்படும், பரிந்துரையுங்கள், உங்களுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய சமுதாயம் என்று மீண்டும் சொல்கிறார்கள். அப்போது அல்லாஹு தஆலா சொல்வான், யா முஹம்மத் அத்ஹில் மின் உம்மத்திக்க மல்லா ஹிசாப அலைஹிம் மின் பாபில் மினல் பாபில் ஐமன், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாபில் ஐமன் என்று சொல்லக்கூடிய அந்த வாசல் நூடாக யார் இந்த உலகத்தில் நன்மைகள் செய்து சில குறிப்பிட்ட மார்க்கம் அனுமதித்த காரியங்களில் கூட ஈடுபடாமல் இருந்து 70,000 பேர் இருக்கிறார்கள் மறுமையில் விசாரணையே இல்லாமல் சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள், இவர்கள் பற்றி தனியான நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. இந்த நல்லடியார்கள் இவர்களை நீங்கள் சொர்க்கத்திலே நுழைவியுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே அல்லாஹ் அனுமதி கொடுப்பான். அவர்கள் அத்தனை பேரும் ஒரே வாசலால் சொர்க்கத்திலே நுழைவார்கள். ஒருவர் ஒருவரை முந்த மாட்டார், ஒருவர் இன்னொருவரை முந்த மாட்டார். 70,000 பேரும் ஒரே நேரத்தில் ஒரே வாசலால் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று இந்த ஹதீஸ் தொடர்ச்சியாக சொல்கிறது. இவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத்தை பெற்ற நிலையிலே தான் சொர்க்கத்திலே நுழைகிறார்கள். இன்னும் சொர்க்கத்திலே உள்ளவர்களுக்கு படித்தரங்களை உயர்த்தி கொடுக்க சொல்லியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஷஃபாஅத்தை ஷஃபாஅத்திலே வேண்டுவதாக நாங்கள் சில ஹதீஸ்களை பார்க்க முடிகிறது. இதே மாதிரி வானவர்களுடைய மலக்குமார்களுடைய ஷஃபாஅத்தை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், அனுமதி இல்லாமல் கட்டளை இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் அனுமதி கொடுத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். யாரை அல்லாஹ் நாடுகிறானோ, யாரை அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறானோ அவர்களுக்காக இவர்களும் மலக்குமார்களும் ஷஃபாஅத் செய்ய முடியும். மலக்குமார்கள் ஷஃபாஅத் செய்வது சம்பந்தமாக இந்த குர்ஆன் வசனம் சொல்கிறது. நல்லடியார்களுக்காக அவர்கள் செய்வார்கள். அபூதாவுதிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யஷ்பாஉ ஷஹீது ஃபீ ஸபீலி அஹ்லி பைத்திஹி, ஒரு ஷஹீத் இறை வழிபாட்டில் தன்னுடைய உயிரை அர்ப்பணித்தவர், 70 தன்னுடைய குடும்ப அங்கத்தவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்ய முடியும், அந்த தகுதியை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுப்பான் என்று இந்த ஹதீஸ் சொல்கிறது. இப்படி நல்லடியார்கள், நபிமார்கள், வானவர்கள் என்று பலரும் கலிமாவை சரியாக உளப்பூர்வமாக மொழிந்து ஈமானிலே நல்ல முறையில் இருந்தவர்களுக்காக மறுமையிலே ஷஃபாஅத்தை அல்லாஹ்விடத்திலே வேண்டுவதாக ஹதீஸ்களும் குர்ஆன் வசனங்களும் எங்களுக்கு சொல்கிறது. எனவே நாங்களும் அந்த இடத்திலே ஷஃபாஅத்தை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும், அதற்காக அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும்.
ஈமானிலே உறுதிமிக்கவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் சில அமல்கள் இருக்கிறது, அந்த அமல்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைக்கு கொண்டு வந்தாலும் மறுமையிலே சபாத்தை பெற்றுக் கொள்ள முடியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது ஹுத்பாவில் பார்ப்போம். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹ். الحمد لله رب العالمين ولا عاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد وآله وصحبه أجمعين أما بعد கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹுக்கு இணை கற்பிக்காமல் அதுபோன்ற அதற்கு நிகரான தீமைகளில் ஈடுபடாமல் வாழ்ந்தவர்களுக்கு மறுமையிலே வெற்றியடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா பல்வேறு கோணங்களிலே அமைத்து தருகிறான். அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய, இன்னும் சில நல்லடியார்களுடைய, வானவர்களுடைய, நபிமார்களுடைய சஃபாத்தை பெறக்கூடிய பாக்கியம். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அமல்களை குறிப்பிட்டு காட்டி, இந்த அமல்களை நீங்கள் செய்தால் அதன் மூலமாக அந்த அமலே அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக வந்து மன்றாடி சபாத்தை வேண்டும், அந்த சபாத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அது சம்பந்தமாக நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம். முதலாவதாக சஹி முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இக்ரா அல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் அதிகமாக ஓதுங்கள், அதை ஓதியவர்களுக்கு, குர்ஆன் உடையவர்களுக்கு மறுமை நாளில் குர்ஆன் பரிந்து பேசக்கூடிய, சபாத்து செய்யக்கூடிய ஒன்றாக வந்து நிற்கும். நாங்கள் குர்ஆனை அதிகமாக ஓதினால் உலகத்தில் அதனுடைய சிறப்புகள் வேறு இருக்கிறது. ஒரு எழுத்துக்கு 10 நன்மைகள் வரைக்கும் கிடைக்கிறது. ஒரு மனிதன் செய்கின்ற நல்ல ஒரு காரியம், ஒரு நன்மை 10 முதல் 700 வரைக்கும் நன்மை பன்மடங்காக பெருக்கியும் வழங்கப்படுகிறது. இது எல்லா அமல்களுக்கும் உள்ளது. இந்த குர்ஆனில் அதற்குரிய தனியான நன்மை போக இன்னும் ஒரு சிறப்புத்தான், நாங்கள் குர்ஆனோடு அதிக தொடர்பு வைத்தவர்களாக உலக வாழ்க்கையை கழித்தால் மறுமையில குர்ஆன் வந்து எங்களுக்காக மன்றாடப் போகிறது. இது ஒரு மிகச்சிறந்த பாக்கியம். இன்னொரு ஹதீஸில் குர்ஆனையும் இன்னொரு அமல் நோன்பை பற்றியும் சொல்லப்படுகிறது. முஸ்லிம் அகமதிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஸ்ஸியாம் வல் குர்ஆன் யஷ்ஃபஆனி லில் அப்த், குர்ஆனும் நோன்பும் மறுமையிலே அதை ஓதிய இரு அடியார்களுக்காக, நோன்பை நோற்ற இரு அடியார்களுக்காக பரிந்துரை செய்யும். குர்ஆன் வந்து அல்லாஹ்வுட நோன்பு வந்து அல்லாஹ்வுடத்திலே சொல்லும், ரப்பி இன்னி மனவத்துஹு தாலோ ஷராப பின் நஹார், பகல் வேளையில் இவர் சாப்பிடாமலும் பருகாமல் குடிக்காமலும் இவரை நான் தடுத்து வைத்திருந்தேன். நோன்பு வந்து அல்லாஹ்விடத்திலே சொல்லும், எனவே இவருக்காக நான் பரிந்துரை செய்கிறேன், என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள் என்று சொல்லி நோன்பு அல்லாஹ்விடத்திலே மன்றாடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். குர்ஆன் வந்து அல்லாஹ்விடத்திலே சொல்லும், ரப்பி மனாத்துஹு தஆம மனாத்துஹு நௌம பில்லைல், இறைவா இவர் இரவு நேரங்கள் குர்ஆன் ஓதுவதற்காக விழித்திருக்கிறார், தூக்கத்தை நான் தடுத்தேன், இரவில் குர்ஆன் ஓதுவதற்காக இவருடைய தூக்கத்தை நான் தடுத்து வைத்திருந்தேன், இரவு பூராக குர்ஆனை இவர் ஓதியிருக்கிறார், எனவே என்னுடைய பரிந்துரையும் ஏற்றுக்கொள் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே குர்ஆனும் வந்து மன்றாடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, இந்த இரண்டு பரிந்துரைகளும் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, பரிந்துரைகள் இவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி முடிக்கிறார்கள். இந்த குர்ஆனோடு அதிக தொடர்பை நாங்கள் வைத்தால், அதிகமான நோன்புகள் நோட்டால், நஃபிலான நோன்புகள், சுன்னத்தான நோன்புகள், கடமைகளை எந்தவித குறையும் வைக்காமல் எங்களுடைய ரமலான் நோன்பை நாங்கள் தொடர்ச்சியாக நோற்று வந்தால் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் அந்த அமல்களுடைய சபாத்தை கூட பெற்றுக்கொள்ள முடியும். இது சிறந்த அமல். இதே நேரத்தில் நாங்கள் வளமையாக செய்யக்கூடிய, சில சமயங்களில் பொழுதுபோக்காக விட்டுவிடக்கூடிய ஒரு அமல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் கால ஹீன யஸ்மாஉன் நிதா, யார் பாங்கு சொன்னதற்கு பின்னாடி அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தித்தா அம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதன் அல் வஸீலத வல் ஃபலீலா வபாஸ்ஹு மகாமன் மஹ்மூதன் அல்லதி வஅத்தா என்ற துஆவை சொல்லக்கூடியவர்களாக ஆகிறார்களோ இருக்கிறார்களோ, ஹல்லத் லஹு ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா,
அவர்களுக்கு மறுமை நாளில் என்னுடைய சபாத்து உரித்தாகிறது. பாங்கு துவாவை தொடர்ச்சியாக ஓதி வரக்கூடியவர்களுக்கு இந்த தகவல் இன்னும் தெளிவாக இன்னொரு ஹதீஸில் சஹி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா சமயத்துமுல் முஅத்தின், முஅத்தின் பாங்கு சொல்வதை நீங்கள் கேட்டால், ஃபகூலு மிஸ்லமா யகுல், முஅத்தின் சொல்வதை போன்றே நீங்கள் சொல்லுங்கள். இன்னொரு ஹதீஸிலே ஹையால ஸலா ஹையால ஃபலா என்று சொல்லுகின்ற நேரத்தில் மாத்திரம் லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்படி சொல்லிவிட்டு சும்மா சல்லு அலை, பின்னர் என் மீது செலவாத்து சொல்லுங்கள், ஏனென்றால் என் மீது ஒரு மனிதர் ஒரு முறை செலவாத்து சொன்னால் அல்லாஹு தஆலா அவருக்கு 10 முறை அருள் செய்கிறான். எனவே என் மீது நீங்கள் செலவாத்து சொல்லி சும்மா சல்லுல்லாஹி அல் வசீலா, பின்னர் அல்லாஹ்விடத்தில் எனக்காக வசீலாவை வேண்டுங்கள். ஃபைன்னஹா மன்சிலத்துன் ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய உயர்தரமான பதவி, அந்த பதவியை அல்லாஹு தஆலா தனது அடியார்களில் ஒருவருக்காக மாத்திரம் வழங்கி இருக்கிறான். அந்த ஒருவர் நானாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஃபமன் ஸாலலி அல் வஸீலா ஹல்லத் லஹு ஷஃபாஅ, யார் எனக்காக அல்லாஹ்விடத்திலே வசீலாவை வேண்டுகிறார்களோ அவர்களுக்காக அவர்களுக்கு நிச்சயமாக உறுதியாக என்னுடைய ஷஃபாஅத் மறுமையில் இருக்காது. இதிலே வசீலா என்று சொல்லப்படுவது நான் மேலே சொன்ன ஹதீஸ் சொல்லக்கூடிய துவா, ஆத்தி முஹம்மதனில் வசீலா, முகம்மதுக்கு வசீலாவை கொடுங்கள் என்று நாங்கள் ஓதுவோமே. அப்ப ஒரு பாங்கு சொல்வதை நாங்கள் கேட்டால் அமைதியாக இருந்து மோன்றின் சொல்வதை கேட்டு அதே மாதிரி சொல்லி என்று சொல்லுகின்ற நேரத்தில் மாத்திரம் கூறி பாங்கு முடிந்ததற்கு பின்னர் நாங்கள் வந்து ரசூலுல்லாஹ் மீது சலவாத்து சொல்லி அல்லாஹும்மா ரப்பல்லாஹி தாவத்து தாமா என்று வரக்கூடிய துவாவையும் ஓதினால் மறுமையிலே ரசூலுல்லாஹுடைய சஃபாத் அதனாலும் எங்களுக்கு உறுதியாகிறது என்று இந்த ஹதீஸ்கள் எங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறது. இன்றைக்கு ஒரு சில பகுதிகளிலே பாங்கு சொல்வதற்கு முன்னர் சலவாத்தை சொல்வார்கள், இது ரசூலுல்லாஹுடைய சாபத்தை பெற்று தரப்போகிறது. மறுமையிலே ஹவுதுல் கௌசரிலே நீர் அருந்துகின்ற பாக்கியம் இல்லாமல் ரசூலுல்லாஹுவால் இந்த சாரார் துரத்தி எரிக்கப்படுவார்கள் மார்க்கத்திலே புதுமையை உண்டாக்கியதற்காக. ஆனால் பாங்கு முடிந்ததற்கு பின்னாடி செலவாத்து சொல்வது ரசூலுல்லாஹுடைய சபாத்தை பரிந்துரையை பெற்றுத்தரக்கூடிய முக்கியமான ஒரு அமலாக இருக்கிறது. எனவே செலவாத்தை பாங்கு முடிந்ததற்கு பின்னாடி பாங்குக்கு சரியான முறையிலே பதிலளித்து பாங்கு முடிந்ததற்கு பின்னாடி செலவாத்து சொல்லி அதனுடைய துவாவையும் ஓதினால் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றபடி மறுமையிலே அவர்களுடைய சபாத்தை பெற்றுக் கொள்ள முடியும். இது போக மதீனாவிலே ஒருவர் வாழ்ந்து மரணித்தால் அவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஃபாத்து கிடைப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். சஃபாத்து மதீனாவிலே வாழ்ந்து மரணிப்பது சம்பந்தமாக நிறைய ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மதீனாவுடைய கஷ்டத்தை குறிப்பாக பசியை சகித்து கொண்டு, இன்றைக்கு அந்த நிலை இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தது பசியினுடைய அகோரம், உண்பதற்கு உணவு இல்லை, மிகுந்த கஷ்டம், அங்கு வெயிலினுடைய அகோரம், இப்படி இருப்பதற்கு இடமில்லை, பல தியாகங்கள் கஷ்டங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்திருக்கிறார்கள். ஈமானை இழக்காமல் பொறுமையாக வாழ்ந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு மறுமையிலே சஃபாத்து கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஸஹீஹ் முஸ்லிம் உட்பட இன்னும் பல கிரந்தங்களில் ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு ஷஃபாத், அது யாருக்கென்று சொன்னால் அதை செய்வ அந்த அமலை செய்பவர்களுக்கு அல்ல, அந்த அமலை செய்ய வைப்பவர்களுக்கு. ஒரு மனிதர் மரணிக்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மாமின் ரஜுலின் முஸ்லிமின் யமூத்து ஃபயகூமு அலா ஜனாஸதிஹி அர்பவுன ரஜுலன் லா யுஷ்ரிகூன பில்லாஹி ஷைஅ இல்லா ஷஃபாஹுல்லாஹு ஃபீஹி. ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு இணையும் கற்பிக்காத நிலையிலே வாழ்ந்து மரணிக்கிறார் ஒரு நல்ல முறையில், அப்பதான் அவருக்கு தான் ஜனாசா தொழுகை நடத்த முடியும், அவருக்காகத்தான் பாவ மன்னிப்பு துஆ கேட்க முடியும். இப்படிப்பட்ட ஒருவருக்காக அல்லாஹ்வுக்கு எந்த இணையும் வைக்காத 40 பேர்கள் கலந்து கொண்டு துவா கேட்கிறார்கள். இவர்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்வதற்கு பகரமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுடைய சபாத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் எனது ஜனாசாவில 40 பேர் கலந்து கொண்டால் எனக்கு அதனுடைய பாக்கியம், இணை கற்பிக்காத 40 பேர் என்னுடைய ஜனாசா தொழுகையிலே கலந்து கொள்ள நான் இணை கற்பிக்காதவனாக வாழ வேண்டும். முதலாவது 40 பேரல்ல, அதற்கு அதிகமானவர்களை இணை கற்பிக்காதவர்களை என் வாழ்நாளில் நான் சம்பாதித்து வைத்திருக்க வேண்டும் என்னுடைய நல்ல செயல்களால்.
இப்படி ஒருவர் தன்னுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய 40 பேரை உருவாக்கிவிட்டால் அவர்கள் வந்து ஜனாசா தொழுகையிலும் அதற்கு பின்னாலும் கேட்பார்களே, அல்லாஹும் மகஃபிரலஹு வரஹம்ஹு ஆஃபிஹி வஃஃபன்ஹு, இவருடைய பாவத்தை மன்னித்து இவருக்கு இரக்கம் காட்டு என்று சொல்லி ஒவ்வொன்றாக படியாக வருகிறேன். படிப்படியாக இந்த எல்லா துஆக்களும் ஷஃபாஅத்தாக கருதப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இது ஷஃபாஅத்திலே இன்னொரு வகையாக இருக்கிறது. இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பணியாளன் அல்லது வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு பணிப்பெண் அவர்களிடத்தில் கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்களாம் தொடர்ச்சியாக. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்மா யகூலுல் ஹாதிம் அலக ஹாஜா, உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா, ஏதாவது தேவைகள் இருக்கிறதா என்று தன்னுடைய வீட்டில வேலை செய்யக்கூடிய ஒரு பணிப்பெண் அல்லது ஒரு பணியாளர் ஆண் இவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் தொடர்ச்சியாக கேட்டு வராங்க. இவர்களும் சொல்லவில்லை. ஒரு நாள் இந்த பணியாளர் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், ஹாஜத்தி, என்னுடைய தேவை, அது இப்போது நான் உங்கள்கிட்ட கேட்கணும் என்ற கருத்தில் சொல்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஓமா ஹாஜத்து, உங்களுடைய தேவை என்ன? இவர் சொல்கிறார், ஹாஜத்தி அந்தஷ்வாலியோமல்யாமா, எனக்காக மறுமை நாளில் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத்து செய்ய வேண்டும், இதுதான் என்னுடைய தேவை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு கேட்கிறாங்க, இதெல்லாம் எப்படி அப்போ உங்களுக்கு தெரியும்? என்னுடைய ரப்பிடம் இருந்துதான் நான் படித்துக் கொண்டேன், அல்லாஹ் சொல்லித்தான் எனக்கு தெரியும் என்று சொல்லி இறை செய்திகளூடாக நான் அறிந்து கொண்டேன் என்ற தகவலை அவர்கள் சொல்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அப்படி என்றால் நீங்கள் அதிகமாக சுஜூது செய்யுங்கள், இதுதான் என்னால் உங்களுக்கு சொல்ல முடிந்த தகவல். உங்களுடைய சுஜூதை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள், என் ஷஃபாஅத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அதிகமாக தொழுவது, சுஜூத் செய்வதால் சும்மா சுஜூத் செய்வது அல்ல, எங்களுடைய தொழுகையை அதிகப்படுத்துவது, இரவு தொழுகைகள், இன்னும் நஃபிலான சுன்னத்தான தொழுகைகள் என்று மார்க்கம் அனுமதித்த முறையில் எங்களுடைய தொழுகைகளை அதிகமாக்கிக் கொள்வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை பெற்றுக் கொள்வதற்கு இன்னும் ஒரு வழியாக இந்த ஹதீஸில் இருந்து நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. முஸ்னத் அஹ்மதில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி ஷஃபாஅத்தை பெற்றுக் கொள்வதற்கான சில அமல்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் உறுதிமிக்க ஈமானோடு உள்ளத்திலே இருந்து ஊற்றெடுக்கின்ற அந்த உளப்பூர்வமான ஈமானின் வெளிப்பாடாக கலிமாவை ஒருவர் சரியான முறையிலே முறிந்து அந்த ஈமானை தக்க வைக்கும் விதமாக தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கும் வறுமையிலே ஷஃபாஅத்து கிடைக்கும் என்று நாங்கள் மேலே குர்ஆன் வசனங்களோடாகவும் ஹதீஸ்களோடாகவும் தெளிவாக புரிந்து கொண்டோம். எனவே மறுமையிலே இந்த ஷஃபாஅத்தை பெற்று வெற்றியடையக்கூடிய பாக்கியத்தை பெறுவதற்கு நாங்கள் எங்கள் வாழ்நாளில் முயல வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்திருவானாக. வாஹிர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.